வருஷமா இருக்கு நம்ம எங்க கடையா 20 வருஷமா ஆகுது நம்ம கடையில என்ன ஃபேமஸ்ங்க எல்லா பொருளுமே எங்க கடையில ஃபேமஸ் நல்லா தான் இருக்கும் போட்டி வந்தீங்கனா சூப்பரா இருக்கும் சாப்பிடு போட்டி நல்லா இருக்கும் புரோட்டா கூட ரெண்டு புரோட்டா ஒரு போட்டி வாங்கினா வச்சுக்கல சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அப்படியே அந்த போட்டி எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்க்கு வந்திருக்கேன் நான் ரொம்ப நாள் கழிச்சு சேலமுக்கு வரேன் ஏன்னா சேலம்க்கு எப்போ வெரி ஃபஸ்ட் பிகினிங் நான் வந்து வீடியோஸ் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு டக்குன்னு ஓடிட்டேன் இங்கே நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல இந்த டைம் வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்தோடனே நந்தி ரவுண்டானா பக்கத்தில் கோயம்புத்தூர் ஓல்டு ரோடு இருக்கீங்களா அதில் போகிற வழியில் வித்தின் ஒரு 500 meters வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவி அக்கா கடைன்னு ஒரு கடை ஒன்று இருக்குது இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸே வந்து போட்டி ஆமாம் போட்டி இட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது போல் அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு கிரேவி கொடுக்குறாங்க ஈரல் கிரேவி சிக்கன் ஈரல் கிரேவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து பெருசானாதான் அது முட்டை அந்த கருவு இருக்குது தெரியுமா அந்த கருவோட முட்டையெல்லாம் போட்டு கூட ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க தலைக்கறி இருக்குது ஆட்டுக்கால் இருக்குது வேற லெவலில் இருக்குது உள்ளே பார்க்கும்போது எல்லாமே சாப்பிட்லாம் அவங்ககிட்ட பேசலாம் லெட்ஸ் கோ நம்ம உள்ள வந்தோடனே சிரிச்சே நம்மள வர வைக்கிறாங்க அக்கா உங்க நேம் என்ன உமதி தேவி அக்காங்கிறது எதனால வச்சீங்க பொண்ணுங்க சொல்லுங்க எவ்வளவு வருஷமா இருக்கு நம்ம எங்க கடையா 20 வருஷமா ஆகுது இது வந்து ஒரு 7 வருஷத்துக்குள்ள தான் அந்த கடை நாங்க வச்சது நம்ம கடையில என்ன ஃபேமஸ்ங்க எல்லா பொருளுமே எங்க கடையில ஃபேமஸ் நிறைய பேர் வந்து இந்த ஐட்டத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க என்ன சொல்லுங்க இது அதிகம் சாப்பிடுவாங்க மட்டன் போட்டி மட்டன் போட்டி இது எவ்வளவு எப்ப பிரேப்பர் பண்ணுவீங்க கடை ஃபுல்லா இருக்குமா இல்ல ஈவினிங் மட்டும் தானா சாயந்தரம் மட்டும் தான் பகல்ல வந்து சாப்பாடு ஐட்டம் தக்காளி ரெமன் புளி தயிர் வெஜிடபிள் சாம்பார் சாதம் இப்படி பலகாரம் எல்லாருமே நல்லா பலகாரம் இப்போ என்னென்ன ஐட்டம் இருக்கு இப்போ வந்து தலைக்கறி போட்டி ஆட்டுக்காலு சிக்கனு லெக் பீஸு மட்டுனு ஈரல் முட்டை ஈரல் முட்டை அந்த ஈரல் முட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நல்லா இருந்துச்சு இது மாதிரி நான் இங்கே பார்த்ததுல தான் கேட்குறேன் இது கருவோட வரும் அதை நாங்கள் பக்குவமாக சமைச்சிருவோம் எப்பவுமே இருக்குமா இங்கே ஈரல் முட்டை எப்பயுமே என் கடையில் இருக்கும் சரிங்கக்கா நான் சாப்பிட்றேன் எப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இட்லி வித் போட்டி சாப்பிடுவோமா ஓகே ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்கிறது அவங்களோட போட்டி இட்லி ப்ளஸ் போட்டி போட்டி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு ஃப்ரை இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இட்லியை இன்னும் கொஞ்சம் எடுத்து இப்படி நல்லா எடுத்து உதிர்த்து விட்டு அப்படியே இந்த போட்டி எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யா ஓ மை காட் நல்ல ஒரு மாதிரி இந்த போட்டி குழம்பு வீட்லேயே வச்சுட்டு நல்லா சுண்டை விட்டோம்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மாதிரி சுண்டை விட்டு ஆயிலாம் நல்லா வெளியே போயிருந்து பிரிஞ்சு வந்து அமேசிங்காக இருக்குது நல்ல பெரிய பெரிய வெங்காயம் அதெல்லாம் போட்டு ம் அமேசிங் பிளட் கூட வருது இதில் கூடவே பிளட்டெல்லாம் கூட போட்டிருக்காங்க பிளட் நிறைய இருக்குங்க பப்பா சூப்பராக இருக்குங்க இது எனக்கு என்ன இட்லியோட அந்த சுடு சாதத்துக்கு போட்டு சும்மா பிசைஞ்சு ஒரு ஆம்லேட்டோ இந்த மாதிரி வச்சு சுற்றி அடித்தோம்னு சொல்லுவாங்க வேறு அளவில் இருக்கும் டூக்கு அமேசிங் அக்கா எனக்கு இந்த இது கொடுங்க அந்த முட்டையோட கொடுங்க வேற மாதிரி இருக்குது கேஸ் இங்கே பாருங்கள் ப்ரீ மெச்சூர்டு ஹெக்கு அதாவது முட்டையாக பிறகுக்கு முன்னாடி வா 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 நீங்கள் இந்த குண்டாக்கு வான்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க இப்படி இருக்கு பாருங்க ஐ திங்க் இது ப்ராய்லராக தான் இருக்கும் நான் இதை சாப்பிட்ருக்கேன் ஆக்சுவலி வந்து நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் நாட்டுக்கோழி இந்த வெடக்கோழி இருக்கு இல்லையா எடுத்து அறுத்து செய்யும்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த இது கரு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அண்டு கோழியில் நிறைய சாப்பிட்ருக்கோம் அந்த வெதர் எல்லாமே சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி நான் வந்து சிக்கனோட ஈரல் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன் எனக்கு மட்டன் ஈரல் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ் இட்லி ப்ளஸ் ஈரல் கிரேவி ஓ ஓ ஓ
ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நல்லாயிருக்கு, அமேசிங்காக இருக்குது, ஒரு சூப்பரான குழம்பு. இந்த முட்டையை சாப்பிடுவோம், ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த முட்டை சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, அந்த எக்கு வந்து உடச்சிட்டேன், நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலி ஒரு மாதிரி இந்த எக்கோட ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த எக்கோட ஒயிட்டு ராவா சாப்பிட்டுட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஈரல், ஈரல், கிரேவி, ஃபார் த ஃபஸ்ட் டைம் நல்லாயிருக்கு. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட சிக்கன் ஈரல்லையே இந்த ஈரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஈரல் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் ஈரல் சாப்பிடுவாங்க, சில பேர் ஈரல் தொடவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கணும். ஆனால் மட்டன் ஈரல் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஒரு ஸ்மெல்லு கூட இல்லை, கவுச்சி ஸ்மெல் சுத்த மாட்டேங்க, அமேசிங். ஸோ கேஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பரோட்டா வாங்கியிருக்கோம். பரோட்டா நல்லா பிச்சு போட்டு கொடுத்தாங்க, பூ மாதிரி இருக்குது இந்த பரோட்டா. ஆடாடாடாடா இங்கே பாருங்கண்ணே எப்படி இருக்கு, பாருங்க பாருங்க, நல்லா பூ மாதிரி இருக்குங்க பரோட்டா. கூட வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஆட்டுக்கால் வாங்கியிருக்கோம். ஆட்டுக்கால் இந்த மாதிரி ஆட்டுக்கால் நான் எங்கேயுமே பார்த்துல, இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அது ஒரு குழம்பு மாதிரி இருக்குது. இந்த பரோட்டாவை அப்படியே இந்த கிரேவியோட தொட்டு தனியாக இருக்குங்க, வாயை பிறந்துட்டே இருக்கேன் வந்ததுங்க. பரோட்டா வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சின்ன திருண்டு பரோட்டா பிச்சு போடும்போது நான் பார்த்தேன், அந்த இட்லி பிக்கிற மாதிரி இருந்துச்சு பரோட்டா. இந்த மாதிரி ரப்பரியா இல்லை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைங்க. நீ பாருங்கள் இந்த குழம்பு வந்து கிரேவி வந்து வேறு லெவலில் இருக்குது, அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த குருமா இருக்கும்ல பரோட்டா குருமா, இப்போ திக்கர் இருந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்டியாக இருக்குது, ஆஹா அமேசிங்காக இருக்குங்க, அமேசிங்காக இருக்கு, வேற லெவலுங்க சத்தியமாக. ஓயோ இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாக்கு வந்து இந்த போட்டி கிரேவி தொட்டு சாப்பிட்றேன். இந்த பெஸ்ட் காம்பினேஷன் எவர், இட்லி போட்டியோட பரோட்டா போட்டி வந்து அருமையாக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா காரமாக, ஒரு மாதிரி நல்லா மிளகலாம் அரைச்சி போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் கடங்கு அது, ஐயோ நிறைய பேர் எடுத்துக்காங்க வீடியோ. ஆனால் எனக்கு தெரியல சத்தியமா, இது வரைக்கும் சேலத்தில் இந்த மாதிரி கடை இருக்குன்னு தெரியாது. ஓ மை காட், அமேசிங்க. இந்த மாதிரி பரோட்டா ஒரு 10 பரோட்டா ஒரு இந்த மாதிரி ஒரு 2 போட்டி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது வந்து நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, ஒரு 10 பேர்த்தோட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோட வந்து அப்படியே பிச்சு 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 போட்டு சாப்பிட்டுட்டே இருந்துச்சுக்கோங்களேன், அது வேற லெவல் சுகம். ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றது உண்மையிலே செமையாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டேன்னு தெரியாது, தில்லு கொடுக்குமா பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி நான் தில்லுக்குள்ளே சாப்பிட்டேன் நானும் சோத்து முட்டைன்னா அது ஷார்ட்ஸாக வரும், நீங்கள் பாருங்கள். ஆப்போசிட்லேயே 3 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாய், உங்கள் பேர் மணிகண்டன். நீங்கள்? என் பேர் வீரமணி. வீரமணி, வீரமணி, மணி வீரமணி. நீங்கள்? பிரதீக். ப்ரோ சொல்லுங்கள், இது எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க நீங்கள்? சேலம் தானா? நான் சேலம் தான், நான் ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க, நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் ரெகுலர் சாப்பிட்றீங்க? 2-3 டைம் வந்துருக்கும் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். போட்டி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சாப்பிட்ற போட்டி நல்லா இருக்கும். பரோட்டா 2 பரோட்டா ஒரு போட்டி வாங்கினா வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. நீங்கள் ப்ரோ? இல்லை ஃபஸ்ட் டைம் தானே. இவர் தான் ரெகுலராக சாப்பிடுவார் போல. இல்லை இந்த போட்டி இல்லாமல் வேறு என்ன ப்ரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? போட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டது 3 டைம் வந்திருக்கேன், சாப்பிட்டது தான் போட்டி அதிகமாக சாப்பிட்ருக்கேன். ஒரே ஒரு டைம் மட்டும் சிக்கன் மட்டும் சாப்பிட்ருக்கேன், அது நல்லா இருக்கும். சரி, நல்லா காரமாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்டு. ஃபைன் ஃபைன் ஃபைன். இந்த மாதிரி போட்டி வேற எங்கேயும் சாப்பிட்ருக்கேன்? இல்லை ப்ரோ, சாப்பிட்றேன் போட்டி. அதை நானும் ஃபீல் பண்ண, ஒரு மாதிரி நல்லா கெட்டியாக கிரேவியாக செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. சிக்கனும் அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? ஃப்ரெண்டுக்கு ப்ரோ, அவன் ரெகுலராக வந்துட்டு இருப்பான், அவன் வந்து கூட்டு வந்து காமிச்ச ஒரு டைம் மனுஷன் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, அதனால தான் வர அடிக்கடி. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கலைக்கு வாங்கியிருக்கேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போகலான ஒரு ஐடியா. அங்கே பாருங்கள் கலைக்கு நல்லா, நான் எப்போவுமே கலைக்கு வந்து ஓரளவுக்கு வேக வச்சு தான் சாப்பிடுவேன், எனக்கு வந்து அந்த மாதிரி இந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்காது, அதனால் கலைக்கு இங்கே இருக்கக்கூடிய போட்டிங்க. சான்சல் தமிழர் கூட நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு போட்டி நல்லா திக்காக கிரேவியாக ஒரு துளி கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா கழுவிருக்காங்க, அமேசிங்காக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி இந்த பரோட்டாக்கு தி பெஸ்ட் காம்பினேஷன். நான் பரோட்டா வாங்கினேன், ஒரு பரோட்டா வாங்கினேன், அது எங்கே போச்சுனே தெரியல. சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து 6 ரூபா, பரோட்டா வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டி வந்து 60 ரூபா, மற்ற எல்லாமே 60 ரூபா 70 ரூபா அப்படி தான் இருக்குது. மட்டனும்
நாட்டுக்கோழி மட்டும்தான் 120-120 ரூபா சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ப்ரைஸுக்கு அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. என்னையெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் லோக்கலில் இருந்தேன் அப்படின்னா அதை வாங்கிட்டு போய் கண்டிப்பாக சுடு சாப்பாடுக்கு போட்டு டேஸ்ட் சாப்பிடும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லியை விட அது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா காலும் அவ்வளோ அருமையாக இருந்தது. இங்கே ஒருத்தர் பேசினார், நான் இந்த கடையில் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க, ஆனால் சிக்னேச்சராக எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய சில ஐட்டம் மட்டும் தொடரணும்னு நினச்சா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டெடபோவே சி நியூ வீடியோ வித் தேஜா அண்ட் ராம் கண்ணன். பை.